கிடைக்குது இந்த சேனலுக்கு. ஆதரவு தந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கு அப்படி தானே. அதுக்கான வந்து கொஸ்டின் வந்து பேப்பர் வந்து நம்ம வந்து செக் பண்ண, நம்முடைய ஆன்சர் இதை வந்து மார்க்கை வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கான இதுதான் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு இதில் வந்து போன வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறோம். இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய கொஸ்டின் பேப்பரு. அவர் வந்து 7/1 வந்து 2001 வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்கான இதை தான் என்னென்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன ஆன்சரு வந்து கரெக்டான ஆன்சர், என்னென்ன ராங்கான ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். 2019 என்டிபிசி எக்ஸாமு என்னைக்கு எழுதியிருக்காருன்னா 7/1/2021 அன்னைக்கு வந்து எழுதியிருக்காரு. காலையில் 10:30 to 12:00 வரைக்கும் இருக்குது என்டிபிசி. ஒரு மார்க் வந்து இருக்குது, நெகட்டிவ் மார்க் வந்து 3-1 இருக்குது. அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டினை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவர் எழுதுனக்கான இதை வந்து இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகாத்மா காந்தி இர்வின் பிரபுவுக்கு எழுதிய கடிதத்தில் எத்தனை கோரிக்கைகள் முன்வைத்தார், அவற்றில் சில கோப்புகள் ஒப்புக்கொள்ளப்பட்டன, இர்வின் காந்தி ஒப்பந்தம் என்று அறியப்பட்டது. இதுக்கு வந்து அவர் வந்து ஆன்சர் பண்ணலை. ஸ்டேட்டஸ் வந்து இங்கே வந்து நாட் ஆன்சர்ன்றது. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து மொத்தம் 11 கோப்புகளில் வந்து கையெழுத்தாயிருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது, இதுக்கும் அவர் வந்து ஆன்சர் பண்ணலை. ரெண்டாவது கொஸ்டின், 24 தான் வந்து நமக்கு வந்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதே கொஸ்டின் வந்து அப்கமிங் ஆர்ஆர்பி குரூப் டியில் வந்து கேட்கலாம். அதனால் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கொஸ்டினை வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. இந்தியாவில் வந்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 4/24. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து 3வதுக்கு போகலாம். இது வந்து கணக்கு, இது நம்ம வந்து இப்போதுக்கு வந்து விட்டுறலாம். இதுக்கு வந்து அவரும் ஆன்சர் பண்ணலை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கணக்கு கொஸ்டின்னா நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இதை விட்டுடலாம். 3வது கணக்கு ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலை. 4வது கொஸ்டின் வந்து என்னென்னா, கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் கருத்துக்கள் கொண்டு கொடுக்கப்பட்ட அனுமானம் எது எவை அறிக்கையில் உள்ளாரானவை என்பதை தீர்மானிக்கவும். அறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க, மின்வாரிய கட்டணங்களை வசூலிக்க வீடியாக செல்ல தொடங்கியுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை. அனுமானங்கள் வந்து மின்வாரிய மின்சார வாரிய கட்டணங்களை வசூலிக்க வீடுபடியாக செய்த ஒரு பயனுள்ள வழி என கருதுகின்றன. மின்சார வாரிய கட்டணங்களை வசூலிப்பதே அதன் கவனத்தை அதிகரித்துள்ளது. இதுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா, ஆன்சர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு, ரெண்டு ஆன்சர் பண்ணியிருக்காரு, ஆனால் தப்பு. அனுமானம் ஏ மட்டும் உள்ளானதவன் அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு, ஆப்ஷன் சூஸ் ஆப்ஷன். ஆனால் இதுக்கு வந்து என்ன கரெக்டான ஆன்சர்னா, ஏ மற்றும் பி ரெண்டுமே வந்து உள்ளானவை, இதுதான் சரியான ஆன்சர். இந்த கொஸ்டின்க்கு அவர் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கிறார். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அட்டன் பண்ணது 4வது கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்காரு, அவர் தப்பு. 4வது கொஸ்டின் வந்து தப்பாக அட்டன் பண்ணியிருக்காரு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது 5வது கொஸ்டின் பார்க்கலாம். 4வது கொஸ்டின் பார்த்துட்டோம், 5வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்ருதி உடல் எடையை குறைக்க முயற்சித்து வைக்கிறார், அப்படின்னா அவர் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வழக்கமான உடற்பயிற்சி நம்ம உடலை கட்டுக்கோப்பாக, காலையில் வழக்கமான உடற்பயிற்சிகளை வந்து ஆர்டர் பண்ணணும், இந்த ஆர்டர் பண்ணது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து 1, அவர் கரெக்டான ஆன்சர் இதான் வந்து கொடுத்துருக்காரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு கொஸ்டின் கரெக்டு, 5வது கொஸ்டின் வந்து அவருக்கு வந்து கரெக்டு ஆன்சரும் அவங்க வந்து 1 தான் கொடுத்துருக்குறாங்க, 1 கரெக்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது கணக்கு, கீழே உள்ள விடுபட்ட எண்களை வந்து என்ன வரும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு, 2, அவரும் 2 தான் போட்டிருக்கிறாரு. ஓகேங்களா, நான் கணக்கை வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போடலாம், நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கணக்கை தனியாகவே வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து போடுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் 2 கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறாரு அவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின் அவர் கரெக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து 7வது கொஸ்டின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 7வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் அதிக உத்தரப்பிரதேசம் தான் வந்து
2011 மக்கள் தொகையில் வந்து அதிகமாக இருக்குது. அவர் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அப்போ 7வது கொஸ்டினுக்கும் கரெக்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், 8வது கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்தது. இது கணக்கு, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு ஆன்சர் பண்ணல, விட்டுடலாம். 8வது கொஸ்டின் வந்து விட்டுடலாம். நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மேக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இது ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஒரு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான வந்து முடிவு கொடுத்துருக்காங்க. அனைத்து மலைவாசத்தலங்களிலும் ஒரு எக்கோ பாயிண்ட் உள்ளது. பி என்பது ஒரு மலைவாசத்தலம், முடிவகம் பி என்பது ஒரு எக்கோ பாயிண்டை கொண்டுள்ளது. மலைவாசத்தலங்களை தவிர மற்ற இடங்களில் எக்கோ பாயிண்ட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்து இது கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆன்சர் வந்து பண்ணலை, ஆனால் 4வது ஒன்று மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து ஒரு எக்கோ பாயிண்ட் வந்து உள்ளது, அதுதான் வந்து கரெக்ட், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து கணக்கு, இது வந்து விட்டுடலாம். 10வது கொஸ்டின் கணக்கு, அடுத்தது கொஸ்டின் 11 கணக்கு விட்டுடலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கிடுங்க, ஓகே. அவர் ஆன்சர் பண்ணலை, சரிங்களா. பின்வரவற்றில் எது ஒரு கணினியின் கூறு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேப்பரு அவரும் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அப்போ 12வது கொஸ்டின் வந்து அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், 13வது கொஸ்டின். ஒத்துழையாமை இயக்கத்தை வழிநடத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க, மகாத்மா காந்தி. அது கரெக்டு தான், 13வது கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்காரு, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இது பண்ணலாம், நேர் மின்னோட்டம் செய்யப்பட்டுள்ள அயனியானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது, நேர்மின் அயனி. அவரும் ஆன்சர் பண்ணியிருக்காரு, இது நேர்மின் அயனி. 14வது கொஸ்டின் அவர் கரெக்ட் பண்ணியிருக்காரு, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் போகலாம், உலகில் எந்த கடல் பாதையானது ஓய்வில்லாமல் மிகவும் பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணல. இதுக்கு வந்து என்னன்னா வடக்கு அட்லாண்டிக் கடல் பாதை. இதுதான் வந்து என்ன பண்ணணும்னா ஓய்வில்லாமல் மிகவும் பரபரப்பாகவே இருக்கும் அந்த கடல் பாதை தான், வடக்கு அட்லாண்டிக். மேக்ஸ் இது விட்டுடலாம். அவர் வந்து கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு, 4, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், 16வது கொஸ்டின் சொல்லிட்டு பார்க்கலாம், சாரி 17வது கொஸ்டின் சொல்லிட்டு பார்க்கலாம். கணக்கு, அவர் ஆன்சர் பண்ணல, விட்டுடலாம். 18வது கொஸ்டின் பார்க்கலாம், 18க்கு வந்து அவர் ஆன்சர் பண்ணல. பின்வருவற்றில் இந்தியாவில் அந்நிய முதலீடுகளை FDI ஈர்ப்பதற்கான இந்திய அரசின் ஒரு முன்முயற்சியில் இல்லாதது எது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லாதது எதுன்னா தொழில் முனைவர் பாடத்திட்டம் மாநிலங்களால் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய அரசு அறிவித்துள்ளது. இதுதான் வந்து அதுக்கான விடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இவர் ஆன்சர் பண்ணல 18க்கு. அடுத்தது 19, இந்தியாவின் விண்வெளி தந்தை. இது எல்லாருக்கும் தெரியும், கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிறாரு, விக்ரம் சாராபாய். அவர் தான் வந்து விண்வெளி தந்தை இந்தியாவில். 19வது கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் கரெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் வந்து 20வது கொஸ்டின் பார்க்கலாம், 20வது கொஸ்டின் வந்து மேக்ஸு. இதை நம்ம அந்த விட்டுடலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். 21 மேக்ஸ் தான் விட்டலாம். 22, ஜகார்த்தாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுகளில் முதலிடம் பிடித்தது எதுன்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க, சைனா. சைனா தான், அவரும் ஆன்சர் கரெக்ட் பண்ணியிருக்கிறாரு. 22வது கொஸ்டினுக்கு கரெக்ட் பண்ணியிருக்கிறாரு, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னு கேட்டால், இதுக்கு வந்து அவர் சூஸ் பண்ணது வந்து இது சூஸ் பண்ணியிருக்கிறாரு, அபுல் காசிம், அபுல் கலாம் ஆசாத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் என்ன கரெக்டான இதுன்னா பக்ரதீன் தியாப்ஜி. இதுதான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவர் யார், இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு முஸ்லீம் தலைவர், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், மேக்ஸு விட்டுலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், இது மேக்ஸு விட்டுலாம். அடுத்த கொஸ்டின் மேக்ஸ் விட்டுலாம், அடுத்த கொஸ்டின் மேக்ஸ் விட்டுலாம். அடுத்தல 28வது கொஸ்டின், இந்தியா அதனுடைய முதல் அணுகுண்டு சோதனை எப்போது மேற்கொள்ளப்பட்டது. இதுக்கு வந்து 1924 தான் கரெக்டாக வந்து இதுதான் கொடுத்துருக்குறாரு. 28வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து இது ஒரு மேக்ஸு விட்டுலாம், அடுத்தது மேக்ஸ் தான், ஆனால் அவர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். 30க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறாரு. நீங்கள் மேக்ஸ் கொஸ்டின் வேணுன்னா தனியாக இது பண்ணுங்கள், நாங்கள் தனியாக உங்களுக்கு வந்து எடுத்து நான் போடுறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து எதுனா
அவர் ஆன்சர் பண்ணல. எந்த இந்திய மசாலாவின் அமெரிக்க காப்புரிமைக்கு எதிராக இந்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்து அதை நீக்க செய்துள்ளது? எதுக்குன்னா மஞ்சளுக்கு தான் வந்து இந்த இதுக்கு தான் அமெரிக்க காப்புரிமைக்கு எதிராக இந்திய அரசு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அதை நீக்கிச்சிருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது வந்து என்னென்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க, S1 மற்றும் S6 ஆனது பத்தின் முதல் மற்றும் அந்த வார்த்தைகள் வந்து இது பண்ணி எந்த எழுதணும், அதுக்கான ஆன்சர் வந்து ஒன்றுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இவர் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணலை. இது வந்து ஃபஸ்ட்டுக்குள்ளது வந்து என்னென்னா அவர்கள் இதுதான் வந்து ரெண்டாவது அவர்கள் போக்குவரத்து சிக்னலை தனிப்பாளர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சாரி, அவற்றில் முதன்மையானது சிவப்பு கோடு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது சாசாவில் தொடங்கியிருந்து ஆரம்ப கட்டத்தில் திஸ் சகாரியில் முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேவை தற்போது 100,000 பயணிகளுக்கு மேல் முடிகிறது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதான் வந்து இது பண்ணிடுறாரு. அடுத்தது வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், WCCCP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆக்சுவலாக இது தப்பு, வைல்ட் ஃபயர் க்ரைம் கண்ட்ரோல் பிரிவே அப்படின்னு. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து என்னென்னா இது வந்து ரீசனிங்கில் வருது. ஒன்று ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்காரு. அடுத்த கொஸ்டின் போகலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் வந்து 35வது கொஸ்டின் பார்க்கலாம். 35வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, As of August 2003, how many Himalayan peaks are open for trekking for domestic and foreign mountaineers? அப்படின்னு சொல்லிப்பட்டிருக்காங்க. 2019 மாதிரி எத்தனை ஹிமாலயன் ஸ்பீக்கில் வந்து ஓப்பன் ட்ரெக்கிங் அண்ட் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் மவுண்டன்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன ஆன்சர்னா அதோடய கவுண்ட் வந்து என்னன்னா 137. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2023 ஆசிய கோப்பையை நடத்தவுள்ள நாடு வந்து இந்தியா. ஆனால் அவர் என்ன போட்டிருக்காரு, சைனான்னு போட்டிருக்காரு, தப்பு. அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விச் ஏஜென்சி வாஸ் கிரியேட்டட் பை த யுனைடெட் நேஷன் டு ப்ரொவைட் த எமர்ஜென்சி ஃபுட் அண்ட் ஹெல்த் கேர் த சில்ட்ரன் அண்ட் மதர்ஸ் இன் த கண்ட்ரிஸ் அஃபெக்டட் பை வேர்ல்டு வார் டூவில் வந்து எத்தனை எமர்ஜென்சி ஃபுட்டும் வந்து ஹெல்த்தும் யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு 4, ஆனால் யூனிசெஃப் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்ததான் மேக்ஸு, இது விட்டுலாம். அப்படியே மேக்ஸு விட்டுலாம். அடுத்தது வந்து 2019 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP தரவரிசையின்படி பொருளாதாரத்தின் அளவை பொறுத்தவரை இந்தியாவின் தரவரிசை வந்து 5வது தரவரிசை. 2019 மொத்த உள்நாட்டு ஜிடிபியில் வந்து இந்தியா வந்து எத்தனாவதுன்னா 5வது தரவரிசை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கடுத்து நம்ம மேக்ஸ் விட்டலாம். அதுக்கடுத்துல இந்தியாவில் ஐக்கிய நாடுகளின் சபையின் ஒரு பகுதியாக எத்தனை அமைப்பு இருக்குது? இந்தியாவில் வந்து ஐக்கிய நாடுகளின் சபையின் ஒரு பகுதியின் எத்தனை அமைப்புகள் உள்ளன்னு கேட்டால் 26 அமைப்புகள். ஒரு ஆன்சர் பண்ணலை. மேக்ஸ் விட்டலாம். அடுத்தது வந்து மேக்ஸ் விட்டலாம். அடுத்தது வந்து சர்ச்சைக்குரிய டேக்ஸ் தொடர்பாக பீஜிங்குக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். 2017 முதல் பெல்ட் மற்றும் சாலை மன்றத்தை இந்தியா புறக்கணித்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவர் ஆன்சர் பண்ணல. இதுக்கு வந்து சீனா பாகிஸ்தான் பொருளாதார காரிடர் அப்படின்னு சொல்லி இது தான் வந்து வருது. இதுக்கு வந்து விட்டலாம், அவர் ஆன்சர் பண்ணல. அடுத்தது வந்து அவர் வந்து யூஎஸ்ஏன்னு பண்ணியிருக்கிறாரு, ஆனால் இதுக்கு வந்து சரியான ஆன்சர் நார்வே. 2020 மனித மேம்பாட்டு குறியீட்டின்படி உலகின் எந்தெந்த நாடுகள் முதலீட்டு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு நார்வே தான் வந்து மனித மேம்பாட்டு குறியீட்டின்படி உலகின் முதலிடத்தில் உள்ள நாடுகள் வந்து என்னன்னா நார்வே. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது வந்து இந்தியாவின் 3 அணுசக்தி திட்டங்களை வந்து யாருன்னா ஹோமி பாபா கட் பண்ணிட்டாரு. அடுத்தல ஒரு மேக்ஸு. அடுத்தலையும் வந்து 2, 8, 7 ஆகிய எலக்ட்ரான்கள் அமைப்பை கொண்ட தனிமத்தின் பெயர் வந்து என்னென்னா குளோரின். 2, 8, 7 அதுக்கு என்ன இதுன்னா ப்ரோக்ரின். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு 50 வீடியோ பார்த்துருக்குறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அடுத்த 50 வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் இதில் வந்து இதுன்னா இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு ஜாப்ஸை பற்றி இதுக்கான பார்ட் 2 அடுத்த 50 கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறேன்.